ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஸ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கீரை சாதம் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். வாங்க இந்த கீரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கெட்டு ரெட் கலர் தண்டு கீரை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட நம்ம உளுந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் போல் எடுத்துருக்கிறேன். உளுந்து போடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வேக வச்ச ரைஸ், நான் ரைஸ் வந்து சால்ட்டு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் கீரைக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய் துருவல் நமக்கு தேவைப்படும். அப்புறம் தாளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாக ஆயில் தேவைப்படும். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கி எடுத்து வச்சுருந்த கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கறி லீஃப் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ உளுந்து சேர்த்து கொடுத்துடலாம். உளுந்து சேர்த்து உளுந்து கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரையை வந்து நம்ம சேர்த்து கொடுக்கலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். கீரையில் இருக்கிற தண்ணியே நமக்கு குக் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம போட்ட கீரையெல்லாம் பாதியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் இதுக்கு தேவையான சால்ட் வந்து போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கீரைக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கொடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கடைசியாக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சாதம் வந்து போட்டு கொடுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சாதத்தில் சால்ட் போட்டு குக் பண்ணி வச்சுருந்தனால நான் சால்ட் போடலை. ஸோ அவ்வளோதான், கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கீரை சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷுக்காக நான் இன்றைக்கி அப்பளம்தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதும் நான் இன்றைக்கி பெரிய அப்பளத்தை குட்டியாக கட் பண்ணி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ அப்பளம் ரெடி ஆனதும் இதை இன்னொரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். நம்ம கீரை சாதம் வந்து ஒரு கப் எடுத்து நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலாலையாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அப்பளம் வச்சு கொஞ்சமாக க்ரீன் வெஜிடபிள்ஸுக்கு குக்கும்பர் அண்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கர்டு, தேவைப்பட்டால் கொஞ்சமாக பிக்கிள்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவு தான். இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே நம்ம தனியாக பண்ண வேண்டாம். உங்களுக்கு க்ரீன் கலர் தண்டு கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுவும் கூட இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். ஒரு சுவையான தண்டு கீரை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். Take care. Thanks for watching.